ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து அந்த இதோடு நிறுத்தினோம். ரராஜ ராஜா தாபிஷ்ட சமுன்னத குஜகும்ப மண்டலாபிஹி வாரி மத்திய பிரவிஷ்டா கரிணிபீரிவ வனகரி பரிவிருதா தத்க்ஷணம் ரராஜ ராஜா. அதோடு முடித்தோம் இல்லையா? அடுத்தது படிப்போம். யார் படிக்கிறார்? இருக்காரு அந்த ராஜா. அந்த துரோணி சலிலாத்து உத்தாய, துரோணிங்கிறது ஒரு 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 பெரிய ஒரு பாத்திரம், ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ், வேர் த வாட்டர் இஸ் ஃபில்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியிலேருந்து எழுந்து ஸ்நான பீட்டம் அமல ஸ்பட்டிக தவலம், அந்த ஸ்நான பீட்டத்தை, அந்த ஸ்நான பீட்டம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அமல ஸ்பட்டிக தவலம், ரொம்ப நிர்மலமான ஸ்பட்டிகம் எப்படி இருக்குமோ அந்த ஸ்பட்டிக ஈவ தவலம், அந்த ஸ்பட்டிகத்தை போல தவலமாக இருக்கின்ற வருண ஈவ ராஜ ராஜஹம்சம் ஆறு ரோக. ஸோ வந்து இவர் அந்த துரோணியிலேருந்து எழுந்து அந்த ஸ்பட்டிகமயமான ஒரு அந்த ஸ்நான பீட்டத்தில் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தது எப்படி இருந்தது அப்படின்னா வருணன் வந்து ராஜஹம்சம் ஆறு ரோக, வருணனானவன் எப்படி வந்து ராஜஹம்சத்தை ஏறி உட்கார்ந்தானோ அந்த மாதிரி இருந்தது. வருணன்கிறது வருணதேவர், அவர் வந்து ஜலத்துக்கு அதிபதியானோ. ஸோ அவர் வந்து அவர் வந்து சாக்ஷாத் வந்து இதில் எழுது ராஜஹம்சம் கலஹம்சத்தில் ஆறு ரோக அவர் ஏறி உட்கார்ந்த மாதிரி இருந்தது இந்த ராஜா உட்கார்ந்தது. சரியா? ஸோ அவர் வந்து உட்கார்ந்துட்டார். அடுத்தது படிங்க. இப்போ வந்து எல்லாமே என்னன்னா ததஸ்தாஹா காஷ்சித், அதாவது வாராங்கனாக யதாயதம் ராஜானம் அபிஷிஷிச்சுஹு, அதில் போய் முடிய போகிறது. அதாவது அபிஷேகம் பண்ணா அவா எல்லாரும் அந்த வாராங்கனா, முன்னாடி சொன்ன ஸ்திரீகள் அங்கே நிறைய பேர் இருந்தாலும் அந்த ஸ்திரீகள் எல்லாரும் என்ன அப்படின்னா இந்த இந்த ராஜானம், இந்த ராஜாவான இந்த சூத்ரகனை அவருக்கு அபிஷேகத்தை செய்தார்கள். சரியா? இவா எல்லாரும் அபிஷிக்தவத்தியாக அவரை வந்து அபிஷேகம் அவருக்கு செஞ்சா. அப்படி செய்யும்போது அந்த ஒவ்வொரு வாராங்கனாலும் எப்படி இருந்தாங்கிறதுனுடைய வர்ணனை தான் இது. சரியா? ஆமாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா காஷ்சித் மரகத மணி கலச கலச பிரபா ஷியாமாயமானா நளின்யா இவ மூர்த்திமத்தியா பத்திரபுட்டைகி. ஸோ வந்து சில ஸ்திரீகள் என்ன அப்படின்னா மரகத மணியினால் ஆக்கப்பட்ட ஒரு கலசத்தின் பிரபையினால் கருப்பாக்கப்பட்ட சரீரத்தை உடையவளாக இருக்கின்றார்கள். அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா அந்த ஸ்திரீகள் வந்து கையில் வந்து ஒரு மரகத மணியினால் ஆக்கப்பட்ட ஒரு கலசத்தில் தண்ணி எடுத்துன்னு வந்து இவருக்கு அபிஷேகம் பண்ண வரா. அப்போது அபிஷேகம் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த மரகத மணியினுடைய அந்த பிரபை, அந்த பிரபா மரகதம்ங்கிறதே உங்களுக்கு என்ன கலர், க்ரீன் இல்லையா, அதனுடைய அது க்ரீனு நீலம் இது எல்லாமே ஒரு மாதிரி கருப்போடு தான் சேர்ப்பாள். ஸோ வந்து அந்த கருத்த பச்சைன்னு வாழை அந்த மாதிரி. ஸோ அந்த சில ஸ்திரீகள் வந்து அந்த மரகத மணி மயத்தினால் ஆக்கப்பட்ட அந்த கலசத்தினுடைய பிரகாசம் அவர் பிரபையினால் என்ன அப்படின்னா கருப்பாக்கப்பட்ட சரீரத்தோடு காணப்பட்டார்கள். அதனால் அவள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அந்த ராஜாவுக்கு வந்து இந்த ஸ்திரீகள் அபிஷேகம் பண்ணும்போது எப்படி நமக்கு பார்க்குறவாளுக்கு வந்து ஒரு சீன் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு தாமரையினுடைய கூட்டம், அந்த மூர்த்திமதி இது அந்த நளினியா அந்த மூர்த்திமத்தியாக அந்த தாமரையினுடைய கூட்டங்களே இலைகளின் மூலமாக இவனுக்கு ஸ்நானத்தை செய்வது போல் இருக்கின்றன. ஏன்னா இலைகள் வந்து பச்சை கலர். ஸோ அந்த பச்சையினுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இவ கையில் வந்து மரகத மணியினால் ஆக்கப்பட்ட கலசத்தை வச்சுட்டுருக்கா. இவாலாம் வந்து நளினிக்கு ஈக்குவலாக நளினி வந்து வராங்கனாகா
மரகத கலசம்ங்கிறது அந்த பத்திரப்புட்டம், பத்திரப்புட்டம்ங்கிறது அந்த தாமரையினுடைய இலைகள். ஸோ வந்து அந்த தாமரை இலைகளினுடைய அந்த தாமரையை போல் இருக்கின்ற இந்த இவா இந்த வாராங்கனாகா நளின்யஹ இவ மூர்த்திமத்யஹ பத்திரபுட்டைஹி, பத்திரபுட்டைஹி யதாயதம் ராஜானம் வாராங்கனாக அபிசிஷிச்சுஹு அப்படின்னு போய் முடியும். புரியுறதா? ஸோ வந்து இங்கே மரகத மணி கலச பிரபா சாமாயமானா, மரகத மணி மணியினுடைய மணியால் ஆன கலசம், அந்த கலசஸ்ய பிரபா அந்த பிரபையா சாமாயமானா வாராங்கனாக. புரியுறதா? அங்கே போய் முடியும். ஷாமாயமானாக வாராங்கனாக. மேலும் என்ன, அவள் வந்து நளின்யக இவ மூர்த்திமத்தக மத்தியக பத்திரப்புட்டைகி. ஸோ எப்படி வந்து ஒரு நளினி, நளினிங்கிறது நளினிங்கிறது தாமரை இங்கே ப்ளூரலில் இருக்குது. ஸோ அந்த தாமரையினுடைய கூட்டங்கள் அவைகளே ஒரு ஆகாரமாக ஒரு மூர்த்திமதியாக வந்து அந்த தாமரை அந்த பத்திரங்களால் பத்திரப்புட்டைஹி அதாவது அந்த பத்திரப்புட்டங்களால் இந்த ராஜாவுக்கு ஸ்நானம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அது போல தெரிந்தார்கள். சரியா? கிளியரா இருக்கா? அடுத்தது இங்க வந்து உங்களுக்கு உபமா அலங்காரம் இவ இதோட கம்பேர் பண்றதுனால. சரியா? அதுக்கப்புறம் நளினியாக இவ. ஆமா ஆமா. இன்னும் சில ஸ்திரீகள் என்னன்னா, அவ வந்து வெள்ளி கலசத்துல தண்ணி எடுத்துன்னு வரான். ஸோ அந்த வெள்ளி கலசம் மூலமாக அவ வந்து ராஜாவுக்கு வந்து ஸ்நானத்தை செய்விக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இரவு இரவானது அதாவது இவா வந்து ஷியாமாயமானான்னு சொல்லியாச்சு முன்னாடி. இதில் இங்கே வந்து வெள்ளி கலசத்தை வச்சுட்டுருக்கா. பட் இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரகாசம் இல்லை அவளுடைய இதில். அதனால் இரவானது ஸ்நானம் செய்விக்கிற மாதிரி இருந்துதான். இரவானது எது மூலமாக ஸ்நானம் செய்கிறது அப்படின்னா, அந்த ஜோட்சனா அந்த நில ஒளி இருக்குவர், அது அந்த நில ஒளிங்கிறது எங்கே வருது, அந் சந்திரன்கிட்டேருந்து வருது. ஸோ அந்த சந்திரன்கிட்டேருந்து வர நில ஒளியை மூலமாக ஒரு இரவு என்பது எப்படி ஸ்நானத்தை செய்யுமோ அதுபோல இந்த ஸ்திரீகள் தன் கையில் ஏந்திருக்கும் எடுத்துக்கொண்டு வந்த அந்த ரஜத்தம், ரஜத்தம்ங்கிறது வெள்ளி, வெள்ளியினால் ஆன கலசத்தில் இருக்கிற தண்ணியினால் அந்த ராஜாவுக்கு ஸ்நானத்தை செஞ்சா. சரியா? ஸோ காச்சித்து ரஜத கலச ஹஸ்தாக ராங்கனாக. சில பேர் வந்து என்ன அப்படின்னா, ரஜத்தால் ஆக்கப்பட்ட ரஜத கலச ஹஸ்தாக, ரஜத்தால் ஆக்கப்பட்ட கலசத்தை தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற வாராங்கனாக எது போல ரஜன்யக இவ, இரு இரவை போல பூர்ண சந்திர மண்டல வினிர்கதேன ஜோச்சனா பிரவாகேன, நல்ல பூர்ணிமா நல்ல பௌர்ணமி சந்திரன் அந்த சந்திர மண்டலத்திலேந்து வினிர்கதேன வெளிவருகின்ற அந்த ஜோச்சனாங்கிறது நில ஒளி, அந்த ஜோச்சனா பிரவாகேன அந்த ஜோச்சனாவினுடைய பிரவாகத்தினால் எப்படி ஒரு இரவானது ஸ்நானத்தை செய்யுமோ அதுபோல் இந்த ஸ்திரீகள் கையில் வெள்ளி கலசத்தை ஏந்தி கொண்டிருக்கின்ற இந்த ஸ்திரீகள் வாராங்கனாக ராஜானம் அபிசிஷிச்சு. சரியா? சில ஸ்திரீகள் என்ன அப்படின்னா, அவ வந்து இந்த பாத்திரத்தை சுமந்துண்டு வரா இல்லையா ஒரு கலசமோ, அந்த கலசத்தினுடைய சைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த கலசத்தை தூக்கிண்டு வர காரணத்தினால அவளுக்கு வந்து ஒரு சிரமம் இருக்கு. அந்த சிரமத்தினால அந்த பாத்திரத்தினுடைய அந்த வெயிட்டினால அவளுக்கு ஒரு சிரமம் வருது.
போகுது. அந்த சிரமத்தினால என்ன அப்படின்னா அவளுடைய உடம்புலேருந்து வேர்வை துளிகள் பொழுகிண்டு வருது. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சாக்ஷாத்து அந்த அந்த ஜலதேவதா அவ வந்து எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்பட்டிகமயமான ஒரு ஒரு கலசத்தினால அவனுக்கு வந்து ஸ்நானத்தை பண்ணுற மாதிரி இருக்கான். அதில் வச்சுட்டுருக்கிற தீர்த்தத்தினால ஸ்நானம் பண்ணுற மாதிரி இருக்கான். சரியா? காஷ்சித் கலச உத்க்ஷேப ஸ்ரம ஸ்வேத ஆர்திர ஷரீராக வாராங்கனாக. சில பேர் கலசம் அதனுடைய உத்க்ஷேபம், உத்க்ஷேபம்ங்கிறது மேலே தூக்குறதுன்னு அர்த்தம், அதை எடுக்கிறதுன்னு அர்த்தம். அந்த உத்க்ஷேபேன உத்க்ஷேபாத்து வர ஸ்ரமஹ, அந்த ஸ்ரமேன ஸ்வேத ஆர்திர ஷரீராக யாக வாராங்கனாக. அந்த ஸ்ரமத்தினால ஸ்வேதம் அப்படின்னா இது வேர்த்து கொட்டுறது, அதனால் ஆர்திரம் நனைந்த சரீரத்தோடு இருக்கின்ற வாராங்கனாக யாரை போல் இருக்கின்றார்கள் அப்படின்னா, ஜலதேவதாக இவ ஸ்பாட்டிகைஹி கலசைஹி தீர்த்த ஜலேன. அவ வந்து ஜலதேவத்தை வந்து எப்படி வந்து ஸ்பட்டிகமயமாக ஆக்கப்பட்ட ஒரு கலசத்தினால் ஸ்நானத்தை செய்விக்கிற மாதிரி இருக்கான். சரியா? இவா வந்து அந்த மாதிரி இருக்கா, பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி இருக்கா. அதாவது இங்கே ஜலதேவதாக்கு ஈடாக இவளை ஒப்பிடுற கம்பேர் பண்ணுற காரணம் வந்து அவள் உடம்புலேருந்து வர ஸ்வேத ஜலத்தினால, ப்ளஸ் கையில் வந்து இவா ஸ்பட்டிகமயமான ஒரு கலசத்தை ஏந்திண்டு வரா. ஸோ இந்த ஸ்பட்டிகமயமான கலசத்தில் ஏந்தி வர இந்த ஸ்திரீகள், இந்த வாராங்கனாக யாரை போல் இருக்கிறார்கள் அப்படின்னா, ஜலதேவதாக இவ ஜலதேவதையை போல காட்சி அளிக்கிறார்கள். சரியா? அடுத்துக்கு அப்புறம் மேலே படிங்க. சில ஸ்திரீகள் வந்து என்னன்னா, அவ வந்து தண்ணியால ஜலத்தால ஸ்நானத்தை பண்ணி வைக்கிறா. அது வந்து எப்படின்னா, அந்த தண்ணிங்கிறது மலையம் பருவத்திலேருந்து வர, அதாவது மலைய பருவத்தில் இருக்கிற அந்த சந்தனம் இருக்கு பாருங்க, அதனுடைய கந்தத்தோடு இருக்கின்ற சலீலத்தினால ஸ்நானம் பண்ண, அதாவது சந்தனத்தை மிக்ஸ் பண்ணி சந்தன வாட்டர், சாண்டல்வுட் வாட்டர், அதால் ஸ்நானம் பண்ணுறா. அதை வந்து காச்சித் மலைய சரிதக இவ, மலைய சரிதக அப்படிங்கிறது மலைய அந்த மலையங்கிற ஒரு மலை, அதில் இருக்கிற சரிதக அப்படின்னா ஆறு. அதுபோல் சந்தன ரச மிஸ்ரேன சலீலேன, அவால் அவ கையில் வச்சுட்டு இருக்கிறது சந்தனத்தால் ஆக்கப்பட்ட ஒரு ஜலம், சாண்டல்வுட் வாட்டர். அந்த சாண்டல்வுட் வாட்டர்னால அவள் வந்து அந்த ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுறா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, மலைய சரித்துலேருந்து வர ஜலமானது அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அதான் அடுத்தது. எல்லாமே வந்து அந்த வாராங்கனாக தான் போறது. காஷ்சித்து உக்ஷிப்த, அதாவது அடுத்தது என்ன அப்படின்னா, அவ வந்து அந்த ஸ்திரீகள் வந்து தன்னுடைய ரெண்டு கையாலையும் அந்த அந்த கலசத்தினுடைய ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சிக்கிறா. பிடிச்சிக்கும் போது என்ன ஆறுது அப்படின்னா, அவ கையில் அந்த அந்த நகம் இருக்கு இல்லையா, அங்கே நகத்துலேருந்து வர நகத்துலேருந்து நிறைய ஒரு ரேஸ் மாதிரி வருது, ரொம்ப பளபளப்பாக வருது. அது ஒன்று அட்ஜெக்டிவ். இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அந்த அவ ரெண்டு சைடில் அந்த கையை வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கையெல்லாம் வந்து ஈரமாக போயிடுறது. ஈரமாக போகிறதுனால அந்த இடைவெளி இருக்கும் இல்லையா, ரெண்டு ஒவ்வொரு விரலுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியிலிருந்து ஸ்பேஸ்லேருந்து ஜலம் வந்து ஒழுகிறதான். அந்த ஜலம் ஒழுகிறதுங்கிறது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா, சலில யந்திர தேவதா இவ, ஏதோ ஒரு யந்திரம், யந்திரம்ங்கிறது அந்த ஒரு மோட்டர் போட்டால் ஒரு டியூப்லேருந்து தண்ணி எப்படி வரும், அந்த அந்த தேவதை மாதிரி காட்சி அளிக்கிறாளாம். ஏன்னா இவாளுடைய அந்த விரலினுடைய கேப்புலேருந்து ஒழுகிற ஜலம் வந்து ஒரு சலில யந்திர தேவதாயிவ காட்சி அளிக்கிறது. என்ன ஒரு கற்பனை இல்லை? ஆ, காஷ்சித்து உத்க்ஷிப்த கலச பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்த பல்லவாக. சில ஸ்திரீகள் உத்க்ஷிப்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கலசம், அந்த கலசத்தினுடைய பார்ஷ்வம், அந்த பார்ஷ்வே
பக்கத்தில் விநியஸ்த ஹஸ்த பல்லவாகா, வைக்கப்பட்ட அவளுடைய ஹஸ்தங்கிறது கை, பல்லவாகா அப்படிங்கிறது அந்த ஒரு ரொம்ப மிருதுவான ஒரு கை, அப்படி இருக்கின்ற அந்த வாராங்கனாகா. மேலும் என்ன, பிரகீரியமான நகமயூக ஜாலகாகா, ஜாலகம்ங்கிறதே சமூகம்னு அர்த்தம். பிரகீரியமான வெள்ளை, பிரகீரியமான அப்படின்னா நல்ல வெளியில் வந்த அந்த நகத்தினுடைய மயூக்கங்கள், மயூக்கங்கள்னா ரேஸ், கிரணங்கள், அந்த கிரணானாம் ஜாலகாக அவைகளினுடைய சமூகத்தோடு இருக்கின்ற வாராங்கனாக, இல்லைனா இது எல், ஆமாம், வாராங்கனாக. அதுக்கப்புறம் பிரத்யங்குலி விவர விநிர்கத ஜலதாராக சலிலயந்திர தேவதாக இவ வாராங்கனாக யதாயதம் ராஜானம் அபிசிசிசிசுஹு. ஸோ பிரத்யங்குலி, ஒவ்வொரு அங்குலி, அங்குலினா விரல், அந்த அங்குலி, அந்த ஒவ்வொரு அங்குலி, அந்த பிரத்யங்குலி, அதுக்கு ஒவ்வொரு விரலுக்கும் விவரம் அப்படின்னா ஜென்ரல் ஓட்டைன்னு அர்த்தம். இந்த இடத்துல கேப்பு, ஸ்பேஸு, அந்த ஒவ்வொரு விரலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸு, அந்த விவராத்து அதுலேருந்து வினிர்கதாக ஜலதாராக, வெளிவந்த ஜலத்தினுடைய ஒரு தாராக யாருக்கோ தாகா, அப்படி இருக்கின்ற வாராங்கனாக யார் மாதிரி இருக்கா, சலில யந்திர தேவதாக இவ. சலிலம் அப்படின்னா ஜலம், யந்திரம்னா மிஷின் மாதிரி. ஸோ அந்த வாரி யந்திர அதிதேவதாக இவ இங்கே வந்து இந்த இவா வந்து காணப்படுகிறார்கள். யார், இந்த வாராங்கனாக, சரியா? குங்கும ஜலேன வாராங்கனாகம் ராஜானம் அபி. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த ஜலத்தில் இருக்கிற அந்த சில்னஸ் இருக்கு பாருங்கோ, சீதளம், அந்த சீதளத்தை போக்கடிக்கிறதுக்காக அவ வந்து அந்த சகப்பு கலரில் இருக்கிற அந்த கேசரியோ குங்குமமோ எது வந்து அந்த குளிர்ச்சியை போகுமோ அவைகளை போட்டு வைக்கிறா. அது வந்து எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னா, சாக்ஷாத் அந்த சூரியனுடைய பால ஆதபம், அந்த சிறிய ஒரு அந்த ரேஸ், அதனால் இருக்கப்பட்ட ஒரு கலசத்தோடு காணப்படுகிறார்கள் இந்த வாராங்கனாக. அதை வச்சுண்டு அவள் வந்து ஸ்நானம் பண்ண வைக்கிறா இந்த ராஜாக்கு, சரியா? ஸோ சில பேர் கனக கலச ஹஸ்தாக, கனக கலசாக, அந்த கனக கலசத்தோடு இருக்கின்ற ஹஸ்தேஷு யாசாம் தாகா, அப்படி இருக்கின்ற அந்த வாராங்கனாக என்ன, திவசஸ்ரீயாக, அந்த தினலக்ஷ்மியாக இவ, ஜாட்யம், அந்த ஜலி, அந்த ஜலத்தில் இருக்கிற ஒரு சைத்யம், அதை அபனேதும், போக்கடிப்பதற்காக, ஆக்ஷிப்த பாலாதபேன, இழுக்கப்பட்ட பால ஆதபக, இப்பொழுது உதித்த சூரியன் போல, எஸ்மின்ன எதில் இருக்கோ அப்படி இருக்கிற குங்கும ஜலேன, அந்த கேசர சலிலேன, யதாயதம் யதாயோக்கியம், அந்த ராஜாவை அபிசிச்சு, சரியா? இங்கே ஆக்ஷிப்த பாலாதப ஏன இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உட்பிரேக்ஷா. இல்லை, இது வந்து அபிஷேக்தும் இச்சுகுங்கிற மாதிரி வரும் இல்லையா? மேலே படிங்க. அனந்தரம் அனந்தரம் உதபாதி ச கோட்டயன் இவ ஸ்ருதி பதம் அநேக பிரகிருத பட்டு பட்டக ஜல்லரி மிருதங்க வேணு வீணா கீத நினாத அனுகமியமான வந்தி விருந்த கோலாகல ஆக்குலக புவன விவர வியாபி ஸ்நான சங்கானாம் ஆபூர்யமானாம் அதிமுகரஹ துவனி. ஸோ வந்து இப்போ வந்து அனந்தரம் உதபாதி சங்கானாம் ஸ்நானசங்கானாம் துவனிகி. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அனந்தரம் அப்படின்னா இவருக்கு வந்து அந்த ஜலாபிஷேகத்துக்கு பிறகு ஸ்நானசங்கானாம், அந்த ஸ்நான சமாப்தியை சூச்சிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு துவனி, அதை உதபாதி அப்படிங்கிறது, அந்த துவனிகி உதபாதி, அந்த துவனிங்கிறது உற்பத்தமாச்சு அப்படின்னு சொல்லணும்.
இங்கே வந்து உத்து ப்ளஸ் பத அதோட வந்து லுங்கு ஃபார்ம்னு போட்டிருக்கார். அதோட பத கதவுக்கு வந்து அபாத்தம்னு ஃபார்மு. இது வந்து உத்து ப்ளஸ் அபாத்தன்னு இருக்கும், அதுக்கப்புறம் உதபாதின்னு மாறி இருக்கு போல இருக்கு. எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல அது. ஸோ இதுதான். ஸோ அனந்தரம் அந்த ஸ்நான ஜலாபிஷேகத்துக்கு பிறகு அந்த ஸ்நான சங்கானாம் அந்த ஸ்நான சாப்தி ஸ்நானம் ஆயிடுத்து சமாபன சூச்சகம் அதை அந்த துவனிகி உதபாதி அது உற்பன்னக அபூத் அப்படின்னு பின்னாடியோடு சேர்த்துக்கணும் அந்த மூணாவது வரியில் இருக்கிறதோட. ஸோ அந்த துவனியானது எப்படி இருந்தது அப்படிங்கிறதனுடைய வர்ணனை தான் இங்கே பண்ண போகிறார். ஸோ கீதிருஷா துவனிகி அப்படின்னு எப்படி இருந்தது அப்படியா, ஸ்போட்டயன் இவ ஸ்ருதிபதம் அநேக பிரகத பட்டு பட்டக ஜல்லரி மிருதங்க வேணு வீணா கீத நினாத அனுகம்யமான. ஸோ வந்து என்ன ஸ்ருதி பதம் ஸ்ரவண மார்க்கத்தை ஸ்போட்டையன்னு இவ அந்த காதனுடைய அந்த மார்க்கம் அந்த காதனுடைய அந்த துவாரம் ஒரு விவரம் அதை ஸ்போட்டையன்னு இவ அதை அப்படியே பிளக்கிற அளவுக்கு அநேக அப்படிங்கிறதுனால அநேகைகி பலவிதமான ஜனங்களினால் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பலவிதமான பல பிரகாரமான வாத்தியங்களினால் பிரகதம் அடிக்கப்பட்ட பட்டவாக ரொம்ப சமர்த்தாக உத்கிருஷ்டாக ஏ பட்டகாகா பட்டகங்கள் அந்த துந்துபிகள் அப்புறம் ஜல்லையா அப்படிங்கிறது ஒரு வாத்திய விசேஷம் ஜால்ரான்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவைகள், அதுக்கப்புறம் மிருதங்காகான முரஜங்கள் மிருதங்கங்கள் வேணவாகனா ஃப்ளூட்டு உங்களுக்கு வீணாகான வீணை அந்த கீதானி அந்த அது அந்த வீணாக அந்த அதனால் வாசிக்கப்பட்ட அந்த கீதானி இவைகளினுடைய யக நினாதக எந்த ஒரு துவனியோ தம் அனுகம்யமானக அதை அதை அனுபந்த அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா வந்தி விருந்தஸ்ய அந்த வைத்தாலிகா இருக்கால நம்ம முதலாகிருதத்தில் பார்த்தோம் வைத்தாலிகன்னு ஒரு கேரக்டர் அந்த வந்தி விருந்த அந்த வந்தி விருந்தங்கிறது அந்த வைத்தாலிகா வைத்தாலிகாங்கிறவா அவ வந்து அந்த மங்கள சூச்சகமாக பாடிண்டு போவா ஸ்துதி பாட்டக்காக அவ அந்த வந்தி விருந்த கோலாகல ஆகுலக அந்த வந்தி விருந்தம் அந்த வைத்தாலிக சமூகத்தினுடைய கோலாகலத்தினால் ஆகுலக வியாப்தம் அதாவது எல்லா இடத்துலையும் அந்த சப்தமானது வியாப்தமாக்கப்பட்டது அப்படி இருக்கிற புவன விவர வியாபி புவன விவர வியாபி அப்படின்னா புவன விவரம் புவனத்துக்கு ஓட்டை அப்படின்னா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்குது பாருங்க ஸ்பேஸு அதாவது மேல் லோகத்துக்கும் இந்த பூமி லோகத்துக்கும் இருக்கிற ஒரு ஸ்பேஸு அதுதான் புவன விவர வியாபி அதாவது எல்லா திக்குலையும் அது பரவித்துன்னு அர்த்தம் ஆகாசத்துக்கும் மேல் லோகத்துக்கும் இந்த பூலோகத்துக்கும் இருக்கிற ஸ்பேஸ் அப்படின்னா இந்த உலகம் இல்லையா ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் அந்த துவனி பரவற மாதிரி அந்த ஸ்நான சங்கானாம் சங்கானாம் ஆபூரியமானாம் அதிமுகரக துவனிகி அந்த ஸ்நான சங்கா அந்த ஸ்நானம் ஆயிடுத்துன்னு தெரிவிக்கிற அதனுடைய அந்த அந்த கம்பூனாம் அதனுடைய அது அது மூலமாக ஆபூரியமானானாம் அது மூலமாக ரொப்பப்பட்ட என்ன அந்த ஆபூரியமானானாம் சங்கானாம் அந்த புவன விவர வியாபி எல்லா இடத்துலையும் பிரசரிக்கப்பட்ட அதிமுகரக மிகவும் சப்தத்தை கொடுக்கக்கூடிய மேலும் ஆபூரியமானானாம் சங்கானாம் நிரப்பப்பட்ட அந்த நிரப்பப்பட்ட அந்த சங்கத்தினுடைய ஒரு துவனி சங்கானாம் துவனிகி அது அந்த துவனியானது உதபாதி அது வந்து உற்பன்னக அபூது அப்படின்னு வர்ணிக்கிறார். சரியா, இங்கே வந்து புவன விவர சம்பந்த அபாவே அபி தத் சம்பந்த பிரதிபாதனாத் அதிசயோக்திகி ஸ்போட்டயன் இவ இத்தியத்திர கிரியா உத்பிரேக்ஷா. சரியா, அதான் அபிஷேகரம்பரேகதேசு ஆ. ஸோ
ஏவம் ச க்ரமேண நிவர்த்தித அபிஷேக தேவகிருஹம் அகமத் அதோட நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கிரமத்தோட செய்யப்பட்ட அபிஷேகத்தை முடித்த அந்த சூத்திரக தேவகிருஹம் அகமத் அந்த சுவாமி ரூமுக்கு போனார். எப்படி எப்படி வந்து அவர் என்ன எப்படி இருக்கிற அவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விஷதர நிர்மோக பரிலகுனி தவலே பரிதாய தௌதவாசசி சரதம்பர ஏகதேச இவ ஜலக்ஷாலன நிர்மல தனுஹு. ஸோ வந்து அவர் எப்படி அப்படின்னா, விஷதர நிர்மோக பரிலகுனி தவலே பரிதாய. தவலம் அப்படிங்கிறது வெள்ள, அந்த அந்த எது போல் அப்படின்னா விஷதர நிர்மோக. விஷதரம்ங்கிறது பாம்பு, அந்த பாம்புனுடைய நிர்மோக்கங்கிறது அதனுடைய அந்த ஸ்லஃப்பு ஸ்கின்னு. அந்த அந்த அதுபோல் பரிலகுனி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டு, ரொம்ப சிம்பிள், ஒரு சூக்ஷ்ம ரூபமாக ரொம்ப தின்னாக இருக்கின்ற ஒரு தவளே வெள்ளையான பரிதாய அதை உடுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே எதுக்கு பாம்புக்கு கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா, பாம்புக்கு வந்து அந்த அந்த ரெண்டு உரை இருக்கு இல்லையா, அதனால் இவர் இவரும் வந்து ரெண்டு விதமான துணியை வந்து போட்டுக்கிறார். அதாவது ஒரு பூஜா காரியம் பண்ணும்போது சிங்கிள் வஸ்திரத்தோடு இருக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஸோ அதனால் ரெண்டு துணியால் ஒன்று வந்து உடுத்திக்கிற துணி, இன்னொன்று வந்து மேல் துண்டு மாதிரி. அது வந்து எப்படி அப்படின்னா, விஷதர நிர்மோக பரிலகுனி தவளே. விஷதரம் அந்த பாம்பு அதனுடைய ஸ்கின்னு, அதை வந்து வெளியே போட்டாலும் அதுக்கு இன்னொரு ஸ்கின்னுங்கிறது இருக்கணும். அது போல் பரிலகுனி ரொம்ப வந்து தின்னாக இருக்கின்ற தவளே வெள்ளை கலர், அதை பரிதாய அதை போட்டுக்கொண்டு தௌத்த வாசதி வாசசி சரதம்பர ஏகதேச இவ ஜலக்ஷாலன நிர்மல தனுஹு ராஜா தேவகிரகம் அகமத். ஸோ வந்து தௌத்த வாசசி, நல்ல ஒரு தௌத்த வாசசம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளீனாக ரொம்ப ஸ்வச்சமாக இருக்கின்ற துணி, அது அதை உடுத்திண்டு சரதம்பர ஏகதேச இவ, சரத்காலத்தில் இருக்கிற மேகத்தினுடைய ஒரு தேசம் போல, அதாவது ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு அர்த்தம். ஜலக்ஷாலன நிர்மல தனுஹு, ஜலத்தினால் க்ஷாலனம் நிர்மலமாக்கப்பட்ட தனுஹு, யார் சரீரத்தை வச்சுட்டுருக்கவர் யாருன்னா அந்த சூத்ரகன், அந்த சூத்ரகாக தேவகிரகம் அகமது அந்த பூஜா ரூமுக்கு போனார். சரியா இருக்கா? தேவ பூஜாதௌ வஸ்திரத்வய தாரணம் தர்மசாஸ்திரே நிர்திஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாஸ்திரம். இங்கே அவர் வேறு ஒன்று போட்டிருந்தாரே, ஹோம தேவாத்து அர்ச்சனாத்து யாசு கிரியாசு பட்டனே ததா ந ஏகவஸ்திரம் பிரவர்த்ததே யத்னதா சர்வதா புதைஹி அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் ரெண்டு விதமான துணியை போட்டுண்டு இருந்தார். சரியா? அடுத்தது படிங்கோ. ஆமா, அதிதான் இருக்கே இங்க கிருஷ்ணமோகன், அதிதான் இருக்கு. சரி, அதிதவல ஜலதர கேத சுச்சிதா துகூல பட பல்லவேன துஹின கிரிரிவ கிரிஹி இவ ககன சரித்ரோதசா கிருத அதிதவல அதிதவல ஜலதர சேத சுச்சினா துகூல பட பல்லவேன துஹின கிரிஹி இவ ககன சரித்ரோதசா கிருத சிரோ வேஷ்டனஹ. இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான், வேஷ்டனஹ அதோட நிறுத்திடுங்கோ. ஸோ வந்து ஆமா ஆமா, ஸோ வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப அதிதவல, அதிதவலம் அப்படின்னா நல்ல அத்தியந்த தவலம், அந்த ரொம்ப வெள்ளையாக இருக்கின்ற ஜலதரம்ங்கிறது மேகம், மேகத்தினுடைய ஒரு சேதம் அப்படிங்கிறது துண்டு, மேகமோட துண்டு, அதன் அந்த அதுக்கு சமானமாக ஸ்வச்சம் சுச்சினா அப்படின்னா ஸ்வச்சமாக இருக்கின்ற ஒரு துகூலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சில்க் துணி, அந்த துகூல பட பல்லவேன, அந்த துகூலத்தினுடைய அந்த துகூல பட்டம்ங்கிறது துணி, பல்லவம்ங்கிறது அந்த கார்னர் ஆஃப் த க்ளோத்து அந்த பிராந்தம்னு அர்த்தம். ஸோ அதனால் துஹீன கிரிரிவ ககன சரித் ஸ்ரோததா ஸ்ரோதசா கிருத சிரோ வேஷ்டனாக, எப்படி வந்து ஹிமாலயத்தில் வந்து
அதனுடைய தலையில வந்து அந்த கங்கையினுடைய பிரவாகம்ங்கிறது இருக்குமோ அதுபோல இவர் போட்டுருக்கிற அந்த சில்க் துணியினுடைய கலர் வந்து வெள்ளை. ஸோ இவர் வந்து அந்த சில்க் துணியினால் ஒரு பரிவேட்டம் மாதிரி கட்டின்ட்டுருக்கார் தலையில். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா துஹினகிரிரிவ, துஹினம்னா பனி, அந்த பனி மலை அப்படிங்கிறது ஹிமாலயம். அந்த அதுபோல் அதில் ககன சரித் ஸ்ரோதசா, ஆகாஷ கங்கை, அதனுடைய பிரவாகம் போல் கிருத ஷிரோ வேஷ்டனக, செய்யப்பட்ட ஒரு ஒரு பரிவேட்டம், ஒரு பரிவேஷ்டனம் அவருக்கு, யாருக்கோ அப்படிப்பட்ட ராஜா, ராஜாவான சூத்ரகன் தேவகிரகம் ஆகமத்து. சரியா? அடுத்தது சம்பாதித்த பித்ரு ஜல கிரிய மந்திர பூத்தேன தோயாஞ்சலின திவசகரம் அபிப்ரணம்ய தேவகிரகம் அகமத். சம்பாதித பித்ருலோ பித்ரு ஜலக்கிரியக, சம்பாதிதா அப்படின்னா செய்யப்பட்ட பித்ருனாம் ஒரு ஜலக்கிரியா தர்ப்பணம், அந்த வியாபாரங்கள் ஏன யாராலோ அவர். அதுக்கப்புறம் சம்பாதித பித்ரு ஜலக்கிரியக ராஜா. அதுக்கப்புறம் மந்திர பூத தோய அஞ்சலினா திவசகரம் அபிப்ரணம்ய ராஜா தேவகிரகம் அகமத். மந்திர பூத்தம், மந்திரத்தினால், மந்திரைஹி பவித்ரீகிருத்தகன்னு அர்த்தம். பவித்ரித்தேன அந்த தோயாஞ்சலினா, அந்த தோயங்கிறது ஜலம், அந்த ஜலத்தினால், ஜலத்தினால் செய்யப்பட்ட அஞ்சலி, அந்தேன யாருக்கு அது செய்யப்பட்டது அப்படின்னா திவசகரம், அந்த தோயத்தினால் அதாவது அர்க்கியம் கொடுக்கிறார் சூரியனுக்கு, அந்த அஞ்சலினா திவசகரம் அபிப்ரணம்ய, அந்த திவசகரனை, அந்த சூரியனை அபிப்ரணம்ய முன்னாடி போய் அவருக்கு நத்வா தேவகிரகம் தேவாலயம் அகமது, தேவாலயத்துக்கு சென்றார், அடைந்தார். சரியா? அதான் அடுத்தது உபரசித பசுபதி பூஜக ச நிஷ்கிரம்ய தேவகிருஹாத் நிர்வர்த்தித அக்னிகாரிய விலேபண பூமோ ஜங்கார ஜங்காரபிஹி அலி கதம்பகைஹி அனுபத்தியமான பரிமலேன மிருகமத புல்ல பார்த்துட்டுமா மிருகமத கற்பூர குங்கும வாச சுரபினா சந்தனேன அனுலிப்த சர்வாங்க விரசித ஆமோதி மாலதி குசுமசேகர கிருத்த வஸ்திர பரிவர்த்தக ரத்ன கர்ண பூர மாத்திர ஆபரண சமுச்சித போஜனைஹீத பூபதிஹி பூபதிபிஹி ஆஹாரம் 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 அபிமத ரசாஸ்வாத ஜாத பிரீத்தி பிரீத்திஹி அவனிப அந்த அவனிபதியான சூத்ரகன் இதை செய்தார். என்ன அப்படின்னா அதாவது தேவதையை ஆராதனை பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாருங்கிறதுக்கு இதான். உபரச்சித பசுபதி பூஜச்ச நிஷ்கிரமிய உபரச்சிதாக பசுபதேகே பூஜா ஏன சக, செய்யப்பட்ட அந்த பசுபதியினுடைய பூஜையானது எவராலோ அவர், யார் அந்த ராஜா. அதுக்கப்புறம் தேவகிருஹாத்து நிர்வர்த்தித அக்னிகாரியக தேவகிருஹாத்து தேவ மந்திராத்து நிஷ்கிரமிய வெளிக்கிடம்பி நிர்வர்த்தித அக்னிகாரியக நிர்வர்த்திதம் அக்னிகாரியம் ஏன சக, செய் எல்லாம் அந்த கேஸ், அந்த ஃபஸ்ட் கேஸில் இருக்கிறது எல்லாமே அந்த ராஜாவுக்கு போகிறது. செய்யப்பட்ட தேவகாரியமானது எவராலோ அவர். அதுக்கப்புறம் விலேபன பூமௌ ஜங்கார ஜங்காரிபிஹி அலிக அலிகதம்பைஹி அனுபத்தியமான பரிமலேன. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசுபதிக்கு பூஜை பண்ணார், அதுக்கப்புறம் அக்னிகாரியத்தை பண்ணார், வெளில வந்துட்டு அங்கேருந்து விலேபன பூமிக்கு போகிறார். விலேபன பூமிங்கிறது அவர் அவர் ட்ரெஸ் பண்ணிக்கிற இடம். சரியா? அவருடைய அங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு பூசு பூ பூசுற இடம், அங்கராக சம்பாதன ஸ்தலம் அப்படின்னு போட்டிருக்கார் வியாக்கியானத்தில். அதில் ஜங்காரி பிகி, அதாவது இவர் வந்து இதனால் ஆக்கப்பட்ட சந்தனேன அனுலிப்த சர்வாங்கக ராஜா, சந்தனத்தினால் அனுலேபனம் பண்ணப்பட்ட சரீரத்தோடு இருக்கின்ற ராஜா. ஸோ வந்து அங்கே வந்து என்ன ஆறுது அந்த விலேபன பூமோ, அந்த விலேபன பூமியில் என்ன நடக்கிறது அப்படின்னா ஜங்காரிபிகி
அலி கதம்பைஹி ஜங்கன சண்டை போ சத்தம் போட்டுருக்கிற அந்த அலி, அலிங்கிறது உங்களுக்கு வண்டு, அந்த வண்டுக்கு அலினாம் கதம்பக, அது கூட்டம், அந்த அந்த வண்டுக்களினுடைய கூட்டங்கள், அவைகளினால் அனுபத்தியமான பரிமளையன, அதாவது அவர் போட்டுருக்கிற அந்த அந்த சந்தனத்தினுடைய ஸ்மெல்லுக்கு வந்து அந்த வண்டுகளினுடைய கூட்டமானது அங்கே வருதான். ஸோ அனுபத்தியமான பரிமளையன அங்கே சேவியமான பரிமளக ஒரு ஸ்மெல்லு நல்ல சுகந்தா, அதனால் மிருக மத கற்பூர குங்கும வாச சுரபினா. மிருக மதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கஸ்தூரி, கஸ்தூரி தான் நான் உங்களுக்கு இதுலேருந்து வருது கஸ்தூரி. கற்பூரக அப்படிங்கிறது இன்னொன்று. குங்குமம் ஏதேஷாம் இவைகளினுடைய வாசக பரிமளக தேன சுரபினா, அந்த சுரபத்தினால் அந்த ஸ்மெல்லினால் இந்த வந்து யார் இந்த இந்த இவைகள் வண்டுகள் இழுக்கப்பட்டன. இதோடு இருக்கின்ற சந்தனேன, இந்த சுர இதெல்லாம் வந்து இந்த சந்தனத்துக்கு அப்ஜெக்டிவாக போகிறது. ஸோ அலி அலி அலிகதம்பைஹி அனுபத்தியமான பரிமளேன மிருகமத கற்பூர குங்கும வாச சுரபினா சந்தனேன அனுலிப்த சர்வாங்கா ராஜா. சரியா? அதான் நெக்ஸ்ட். விரச்சித ஆமோதி மாலதி குசும சேகரஹ. ஸோ வந்து விரச்சிதக செய்யப்பட்ட ஆமோதாதி பிஹி, ஆமோதி பிஹி அந்த சுகந்தத்தோடு இருக்கின்றவைகளான மாலதி புஷ்பைஹி அந்த ஜாதி குசும புஷ்பங்களினால் சேகரஹ அவருடைய தலையானது அலங்காரம் பண்ணப்பட்டது. ஸோ அப்படி இருக்கிற விரச்சிதக உங்களுக்கு வந்து விரச்சிதக ஆமோதிபிஹி மாலதி புஷ்பைஹி சேகரஹ ஏன சஹ தாதிருஷஹ ராஜா அவனிப்பஹ நிவர்த்தயா மாச. அதுக்கப்புறம் கிருத வஸ்திர பரிவர்த்தக, மேலும் என்ன அப்படின்னா அந்த கிருத வஸ்திர பரிவர்த்த கிருதக வஸ்திரயோகோ பரிவர்த்தக, ஒரு பரிவர்த்தனம் அந்த வஸ்திரத்தை போட்டுக்கிறதுங்கிறது யாராலேயோ அவர், அப்படி இருக்கின்ற ராஜா. ரத்ன கர்ண பூர மாத்திர ஆபரணக, அவர் வேறு எந்த ஆபரணத்தையும் போட்டுக்கல, ஒன்லி காதில் அணிகிற ரத்ன கற்பூர மாத்திர ஆபரணக. ரத்ன கற்பூர மாத்திரம் ரத்னத்தினால் பதிக்கப்பட்ட கற்பூ கர்ணபூரக, சாரி கற்பூரம்ட்டேன், கர்ணபூரக கர்ண ஆபரணம், அந்த ஆபரணமேவ அந்த ஆபரணத்தை மாத்திரம் போட்டுருக்கார். ஏன்னா வந்து இப்போ சாப்பிட போகிறார் ப்ராபப்ளி, அதனால் மற்ற ஆபரணங்களை அணிஞ்சிக்கலையோ என்னமோ. ஸோ வெறும் காதில் போட்டுருக்கிற ரத்ன கர்ண பூர மாத்திர ஆபரணக, ரத்தனத்தை ரத்தனத்தினால் ஆக்கப்பட்ட பதிக்கப்பட்ட ஒரு காதணியை மாத்திரம் ஆபரணமாக போட்டுக்கொண்டவர் எவரோ அவர். சமுச்சித போஜனைஹி சக பூபதிபிஹி ஆகாரம் அபிமத ரசாஸ்வாத ஜாத பிரீத்திஹி. ஸோ வந்து என்ன சமுச்சிதம் போஜன, அதாவது சமுச்சித போஜனைஹி சமுச்சிதம் போஜனம் ஏஷாம் ததாவிதைஹி பூபதிபிஹி, உச்சிதமான போஜனம் என்னவோ யாரோட வந்து சஹாசனம் யாரோட சேர்ந்து சாப்பிடலாமோ யாரோட சேர்ந்து சாப்பிட்டா உச்சிதமாக இருக்குமோ அப்படி இருக்கின்ற பூபதி பிஹி அந்த ராஜாக்களின் கூட்டத்தோடு சக சேர்ந்து அபிமத ரசாஸ்வாத ஜாத பிரீத்திஹி, அபிமதாக ரொம்ப ருச்சிகரமான ஏ ரசாக ஷட்விதமான ரசங்கள் அந்த ரசானாம் ஆஸ்வாதக, அந்த ரசத்தினுடைய ஒரு ஆஸ்வாதம் போஜனம் தேன ஜாத பிரீத்திஹி, தேன ஜாத்தாக ஜாத்தா பிரீத்திஹி எஸ் எஸ் சக, அப்படிப்பட்ட அவனிப்பகா இந்த சூத்ரகா.